இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் கேஸ் சிலிண்டர் சிவப்பு நிற அட்டைதாரர்களுக்கு 500 ரூபாயும் மஞ்சள் நிற அட்டைதாரர்களுக்கு 350 ரூபாயும் குறைப்பு. இந்த மானியம் ஆண்டுக்கு 12 கேஸ் சிலிண்டருக்கு வழங்கப்படும் என தகவல். சமையல் எரிவாயுவின் விலை குறைக்கப்பட்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கும் முதல்வர் ரங்கசாமிக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். ஓணம் ரக்ஷாபந்தன் தினத்தில் மகளிருக்கு பிரதமர் பரிசாக இந்த விலை குறைப்பை அறிவித்துள்ளதால் மகிழ்ச்சி. காங்கிரஸ் கட்சித் தலைவர் உண்மைக்கு புறம்பாக செய்தி வெளியிட்டு வருகிறார். சபாநாயகர் செல்வம் கண்டனம். மோதாட்டியை பலாத்காரம் செய்த வாலிபருக்கு ஆயுள் தண்டனை. தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்க புதுவை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் கேஸ் சிலிண்டர் சிவப்பு நிற அட்டைதாரர்களுக்கு 500 ரூபாயும் மஞ்சள் நிற அட்டைதாரர்களுக்கு 350 ரூபாயும் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த மானியம் ஆண்டுக்கு 12 கேஸ் சிலிண்டர்களுக்கு வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வால் சமையல் கேஸ் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வருகிறதா? வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டருக்கான விலை 1100 தாண்டியதா? இந்த விலை நிறுவனத்திற்கு நிறுவனம் 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை வித்தியாசம் காணப்பட்டதா? இந்நிலையில் மத்திய அரசு வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கு 200 ரூபாய், உஜ்வாலா திட்டத்தில் ஏழைகள் பயன்படுத்தும் சிலிண்டருக்கு 400 ரூபாய் என கட்டணத்தை குறைத்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த கட்டண சலுகை இன்றே உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. புதுவையில் ஏற்கனவே மாநில அரசு சிகப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 300, மஞ்சள் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு 150 ரூபாயும் மானியம் வழங்குவதாக அறிவித்துள்ளது. இந்த மானியம் ஆண்டுக்கு 12 கேஸ் சிலிண்டர்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மானியம் வழங்கும் திட்டம் சமீபத்தில் கவர்னர் தமிழிசை முதலமைச்சர் ரங்கசாமியால் துவக்கி வைக்கப்பட்டது. ஆனாலும் இதுவரை மாநில அரசின் மானியம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வந்து சேரவில்லை. முழு தொகை அளித்தே கேஸ் சிலிண்டரை புதுச்சேரி மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். மத்திய அரசின் மானியம் வழங்கும் திட்டம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. கேஸ் சிலிண்டர் பதிவு செய்யும் போது மத்திய அரசின் மானியம் நேரடியாக குறைக்கப்பட்டு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. புதுவை அரசு மானியம் வழங்கும் திட்டத்தை அமல்படுத்தினால் சிகப்பு அட்டைதாரர்களுக்கு மத்திய அரசின் மானியம் 200 ரூபாயும் மாநில அரசின் 300 ரூபாயும் சேர்ந்து ரூபாய் 500 மானிய விலையில் சிலிண்டர் கிடைக்கும். மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு மத்திய அரசின் மானியம் ரூபாய் 200 மாநில அரசின் 150 சேர்த்து 350 ரூபாய் மானிய விலையில் சிலிண்டர் கிடைக்கும். ஆனால் மாநில அரசின் மானியம் சிலிண்டரை பெற்ற பிறகு பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் தான் மானியம் வரவு வைக்கப்படும். இதனால் மத்திய அரசின் கட்டண குறைப்பு ரூபாய் 200 தவிர்த்து எஞ்சிய தொகையை செலுத்தியே புதுச்சேரி மக்கள் சிலிண்டரை பெற வேண்டும். சமையல் எரிவாயுவின் விலை ரூபாய் 200 குறைக்கப்பட்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமையல் எரிவாயுவின் விலை 200 ரூபாய் குறைக்கப்படும் என்கிற மத்திய அரசின் அறிவிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாகவும், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மக்களின் வாழ்க்கை வசதிகளை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றும், ஏழை குடும்பங்களுக்கு சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கும் பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டம் அதற்கு ஒரு உதாரணம் என்றும், உஜ்வாலா திட்டத்தின்படி ஏற்கனவே 9.1 கோடி சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஏழை பெண்களுக்கு கூடுதலாக 75 லட்சம் சமையல் எரிவாயு இணைப்புகளுக்கு மத்திய அமைச்சரவை இப்போது ஒப்புதல் அளித்துள்ளது என்றும், ஏற்கனவே உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயனாளிகள் சிலிண்டருக்கு 200 ரூபாய் மானியம் கொடுக்கப்பட்டு வரும் நிலையில் அவர்களுக்கு இன்று முதல் மேலும் 200 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும், ஓணம் மற்றும் ரக்ஷாபந்தன் தினத்தில் மகளிருக்கு பிரதமர் நரேந்திர மோடியின் பரிசாக இந்த விலை குறைப்பு உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் மாநில அரசின் சார்பில் ஏற்கனவே சிவப்பு நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு 300 ரூபாயும் மஞ்சள் நிற அட்டைதாரர்களுக்கு 150 சமையல் எரிவாயு மானியம் வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது என்றும், இந்நிலையில் மத்திய அரசு 200 ரூபாய் மானியம் அளித்திருப்பது புதுச்சேரி மக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக உள்ளது என்றும், மத்திய அரசின் இந்த விலை குறைப்பை உளமாற வரவேற்பதாகவும், புதுச்சேரி யூனியன் பிரதேச குடிமக்கள் சார்பாக பிரதமருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதல்வர் ரங்கசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சியில் அரசு கையகப்படுத்திய நிலத்தை திரும்ப வழங்கியதில் கையூட்டு. வைத்திலிங்கம் எம்பி மீது சபாநாயகர் செல்வம் குற்றச்சாட்டு. புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமாக இருப்பவர் உண்மைக்கு புறம்பாக செய்திகளை வெளியிட்டிருப்பதற்கு தனது கண்டனத்தை தெரிவித்தார் புதுச்சேரி சட்டசபை சபாநாயகர் செல்வம். புதுச்சேரியில் சென்ற ஆட்சிக் காலங்களில் புதிய சட்டசபை வளாகம் கட்டுவதற்காக தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான நிலத்தை அரசு கையகப்படுத்தி இருந்ததை முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் எம்பி அவர்கள் சபாநாயகராக இருந்தபொழுது எந்தவொரு அரசு செய்யாத செயலை செய்தார். அப்பொழுது அவர் தனியார் நிறுவனத்திடமிருந்து அரசு கையகப்படுத்திய நிலத்தை திரும்பி அந்த நிறுவனத்திற்கே ஒப்படைத்தது கையூட்டு பெற்றுக்கொண்டு ஒப்படைத்தாரா என்பது கேள்விக்குறியாகி உள்ளது என்றும், மேலும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்ததிலிருந்து புதுவைக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளோம் என்று கூறிய அவர்,
அதில் ஒரு பகுதியாக வைத்தியநிஞ்சம் எம்பி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது 236 கோடி மதிப்பீட்டில் அதே இடத்தில் வெறும் சட்டசபை வளாகம் கட்டுவதற்காக மட்டுமே ஒப்புதல் அனுப்பப்பட்ட கோப்பினை மத்திய அரசு நிராகரித்தது. ஆனால் தற்பொழுது தான் சபாநாயகராக பொறுப்பேற்றதுடன் பார்லிமெண்ட் சபாநாயகரிடம் புதுச்சேரியில் தலைமை செயலகத்துடன் கூடிய சட்டசபை வளாகம் கட்டிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததை ஏற்றுக்கொண்டார். மேலும் அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பிரதமர் மோடிக்கோ கோப்புகள் அனுப்பப்பட்ட நிலையில் அதன் மீது பிரதமர் ஒப்புதல் அளித்து ஒப்பந்ததாரர்களை தேர்வு செய்து 530 கோடி ரூபாய் செலவில் கட்டுவதற்காக ஆணை அளிக்கப்பட்டது என்றும் மேலும் 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழு கோவா சட்டமன்றத்தை பார்வையிட செல்வதில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் அடங்குவார்கள் என்பது வைத்தியலிங்கத்திற்கு தெரியும் என்றும் இதெல்லாம் மறைத்து உண்மைக்கு புறம்பாக பொய் செய்தியை வெளியிட்டிருப்பதற்கு தான் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார் சட்டப்பேரவைத் தலைவர். மேலும் புதுச்சேரி சட்டமன்றத்தில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் இவ்வாறு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். 63 வயது மூதாட்டியை பாலியல் பலாத்காரம் செய்த 25 வயது வாலிபருக்கு ஆயுள் தண்டனை அளித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 2022 ஆண்டு புதுச்சேரி பாகூரை சேர்ந்த 63 வயது மூதாட்டி வயலில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது கடலூர் பள்ளிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த 25 வயதுடைய சிலம்பரசன் மூதாட்டியை கடுமையாக தாக்கி செல்போன் மற்றும் பணத்தை பறித்துக் கொண்டு கொடூரமாக பாலியல் பலாத்காரம் செய்தார். இந்த சம்பவம் குறித்து மூதாட்டி அளித்த புகாரின் பேரில் பாகூர் காவல் நிலையத்தில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு புதுச்சேரி 2வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி இளவரசன் முன்னிலையில் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த விசாரணை முடிவடைந்துள்ள நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் குற்றவாளி சிலம்பரசனுக்கு இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 376 கீழ் ஆயுள் தண்டனையும் 5000 ரூபாய் அபராதம் மற்றும் 394 கீழ் 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் மற்றும் 506 பிரிவின் கீழ் 324 கீழ் 2 ஆண்டுகள் மற்றும் 1 ஆண்டு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து தண்டனைகளும் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். இந்த வழக்கில் புதுச்சேரி அரசு வழக்கறிஞரும் மற்றும் இந்திய அரசின் அமலாக்கத்துறையின் வழக்கறிஞருமான விநாயகம் ஆஜரானார் என்பது குறிப்பிடத்தக்கது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. கிழதிசை நாடுகளின் லூர்து நகர் என்று அழைக்கப்படும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி மாலை கொடியேற்ற நிகழ்வுடன் துவங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி முடிய 11 நாட்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த விழாவில் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கானோர் பங்கு பெறுவர். இதில் பங்கேற்பதற்காக 1000+ வேளாங்கண்ணியில் குவிந்துள்ளனர். மேலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 1000+ மாதாவின் சப்ரங்களை இழுத்தபடி பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். மேலும் மாலை 6 மணி அளவில் பேராலய முகப்பிலிருந்து திருக்குடி ஊர்வலம் புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து கொடிமேடையை அடைந்தது. பின்பு தஞ்சை ஆயர் மேதகு தேவதாஸ் அம்ப்ரோஸால் திருக்கொடி புனிதம் செய்யப்பட்டு பின்னர் கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. கொடி மெல்ல மெல்ல காற்றில் அசைந்து கொடிமர உச்சியை அடைந்ததும் பக்தர்களின் சரண கோஷத்துடன் வண்ண வண்ண வான வேடிக்கைகள் மற்றும் அதிர் வீட்டுகள் முழங்க ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள மின் விளக்குகள் ஒன்று சேர்ந்து எரிவது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக அன்னையின் திருத்தீர் பவனி செப்டம்பர் 7ஆம் தேதி இரவு நடைபெற உள்ளது. 8ஆம் தேதி கொடி இறக்கப்பட்டு திருவிழா நிறைவேற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அஞ்சல் துறையின் ஆயுள் காப்பீடு திட்டத்தில் சேர்ந்து பயனடைய காரைக்கால் அரசு அலுவலகங்களில் அஞ்சல் துறை ஊழியர்கள் தொண்டு பிரச்சுரங்களை அளித்து விளக்கி கூறினர். காரைக்கால் மாவட்ட அஞ்சல் துறையின் சார்பாக அங்கு பணிபுரியும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சனை சந்தித்து மத்திய அரசின் ஆயுள் காப்பீடு திட்டம் குறித்து விளக்கினார். இதுகுறித்து துணை மாவட்ட ஆட்சியர் கூறுகையில் ஆயுள் காப்பீடு என்பது அனைவருக்கும் அவசியமான ஒன்று. அதிலும் மத்திய அரசினுடைய அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு பிரிவு 136 ஆண்டுகளுக்கு முன்பே அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டது என்றும் ஆரம்பத்தில் அரசு ஊழியர்களுக்காக துவங்கப்பட்டு தற்பொழுது தனிநபர் பயன்பெறும் வகையில் இந்த ஆயுள் காப்பீடு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். ஒருவரது ஆயுள் காப்பீடு மட்டுமல்லாமல் சேமிப்பின் பயனுள்ளதாக இந்த மத்திய அரசினுடைய அஞ்சலக ஆயுள் காப்பீடு திட்டம் விளங்குகிறது என்றும் எனவே இதுபோல் திட்டங்களை மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற வேண்டும் என்றும் துணை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். இதனையடுத்து அஞ்சலக ஊழியர்கள் அங்கிருந்த அரசு ஊழியர்களிடமும் பொதுமக்களிடமும் அஞ்சலக ஆயுள் காப்பீடு துண்டு பிரசுரங்களை அளித்து அதன் பயன்களை விளக்கமளித்தனர். மேலும் இந்த அஞ்சலக ஆயுள் காப்பீடு திட்டத்தில் ஆயுள் காப்பிற்கு நீண்ட கால பாலிசியும் முதலீட்டிற்கு குறுகிய பாலிசியும் இந்த திட்டத்தில் சேர்வோருக்கு வழங்கப்படுகிறது என்று அவர்கள் தெரிவித்தனர். காரைக்காலில் முதல் முறையாக காவல்துறை நடத்திய பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது.
காரைக்கால் மாவட்ட காவல்துறை நிர்வாகம் சார்பில் முதன்முறையாக மக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் இன்று காலை காரைக்கால் மாவட்ட முதல்நிலை காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. காரைக்கால் முதல்நிலை காவல்துறை கண்காணிப்பாளர் மணிஷ் தலைமையில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் சுப்பிரமணியன், நிதின் கவால், காரைக்கால் ஆய்வாளர்கள் புருஷோத்தமன், லெனின் பாரதி, செந்தில்குமார், கடலோர காவல்படை ஆய்வாளர் மத்தினி மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். இந்த பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாமில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்கள் குறைகளை எடுத்துக் கூறினர். முக்கியமாக தனியார் நிதி நிறுவனத்தின் மூலமாக நிதி மோசடி என்ற பெயரில் பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த குறை தீர்ப்பு முகாமில் கலந்து கொண்டு தங்களது பணத்தை மீட்டுத்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். மேலும் காரைக்கால் பகுதியில் போக்குவரத்தை சீர்படுத்த வேண்டும், பள்ளமேடான சாலைகளினால் அதிக அளவு விபத்துகள் ஏற்படுகிறது, எனவே அதனை விரைந்து சீர்படுத்த அரசிடம் வலியுறுத்த வேண்டும் போன்ற புகார்கள் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. காரைக்கால் வரலாற்றில் முதல் முறையாக நடக்கும் இந்த காவல்துறை குறை தீர்க்கும் கூட்டம் பெறுகின்ற புகார்களை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து இதுபோன்ற குறை தீர்க்கும் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஓசன தொகுதி தொண்டமாநத்தம் கிராமத்தில் பல ஆண்டுகளாக கட்டி முடிக்காமல் நிலுவையிலிருந்து குடிநீர் மேல்நிலை நீட்டிக்க தொட்டினை பணிகளை முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் அர்ப்பணித்தார். புதுச்சேரி மாநிலம் ஒசூர் தொகுதி தொண்டமாநத்தம் கிராமத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேல் கட்டி முடிக்கப்படாமல் வழக்கு நிலுவையில் உள்ள குடிநீர் மேல்நிலை நீட்டிக்க தொட்டியின் வழக்கினை ஒசூர் சட்டமன்ற உறுப்பினரும் குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாயே சரவணகுமார் தீவிர முயற்சியின் காரணமாக நிலுவையில் இருந்த வழக்கானது முடிக்கப்பட்டு மீதமுள்ள பணியானது 63,81,000 ரூபாய் மதிப்பீட்டில் துவங்கப்படவுள்ளது. இதற்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி அரசு குடிமைப் பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாஜே சரவணகுமார் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மற்றும் பழனியப்பன், கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி, இளைநிலை பொறியாளர் சுதர்சனம், வெளியினர் கொமீன் பஞ்சாயத்து ஆணையர் ஆறுமுகம், குடிநீர் பொறுப்பாளர் பாலு சதாசிவம், உசுடு பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் சாய் தியாகராஜன், கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் பங்கு பெற்றனர். திருமுனை மின்துறை அலுவலகத்தில் இருந்து திருவண்டார்கோவில் தேசிய நெடுஞ்சாலை வரை பொருத்தப்பட்டுள்ள எல்இடி மின் விளக்குகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இயக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை திருவண்டார்கோவில் பகுதிகளில் புதிதாக தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் ஏற்கனவே இருந்த மின் கம்பங்கள் மற்றும் மின் விளக்குகள் பழுதடைந்து காணப்படுகிறது. இதனால் இரவு நேரங்களில் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் சாலையோரம் நடந்து செல்லும் பொதுமக்கள் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதனை கண்டறிந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உடனடியாக மின்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு திருபுவனை மின்துறை அலுவலகத்திலிருந்து புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலை திருவண்டார்கோவில் வரை எல்இடியின் விளக்குகள் பொருத்தப்பட்டு மின் விளக்குகள் இயக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது மின்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் பங்கு பெற்றனர். மின் விளக்குகளை பொருத்தி மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு துரித நடவடிக்கை எடுத்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி சட்டிப்பட்டு கிராமத்தில் 801 ஆண்டு பழமை வாய்ந்த வரதராஜ பெருமாள் திருக்கல்யாண உற்சவத்தில் திருமணம் ஆகாதவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தால் திருமணம் ஆகும் என்பது இக்கோவிலின் சிறப்பு. புதுச்சேரி அடுத்த செட்டிப்பட்டு கிராமத்தில் 801 ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் திருக்கல்யாண உற்சவம் வரதராஜ பெருமாளுக்கு நடத்தப்படுவது வழக்கம். இதனை முன்னிட்டு காலை 8 மணிக்கு விஸ்வக்ஸ்னே ஆராதனம், அக்னி பிரதிஷ்டை, மகா சுதர்ஷன ஹோமம், தன்வந்திரி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம் நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்வாக இரவு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் சர்வபூஷண அலங்காரத்தில் திருக்கல்யாண உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இத்திருக்கல்யாண உற்சவத்தில் திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு வரதராஜ பெருமாள் திருக்கல்யாணத்தை கண்டு தரிசனம் செய்தார். திருமணம் ஆகும் என்றும் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பதும் கோவிலின் சிறப்பு என்பதால் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாண உற்சவத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டார். மேலும் தரிசனம் செய்து தொடர்ந்து பொதுமக்களுக்கு தாலி கயிறு, வளையல் உள்ளிட்டவைகளை பிரசாதமாக வழங்கப்பட்டது.
புதுச்சேரி ஆவணி அவிட்டத்தை ஒட்டி குரு சிதந்தா கோவிலில் நடைபெற்ற பூநூல் மாற்றும் வைபவத்தில் 600க்கும் மேற்பட்ட பிராமணர்கள் உள்ளிட்ட ஈரணமானோர் கலந்து கொண்டு பூநூல் மாற்றிக் கொண்டார்கள். ஆவணி மாதத்தில் வரும் அவிட்ட நட்சத்திர தினத்தன்று பிராமணர்கள் பூநூல் மாற்றும் வைபவத்தில் பங்கேற்று பூநூல் மாற்றிக் கொள்வார்கள். அந்த வகையில் புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள குரு சிதானந்தா சுவாமி ஆலயத்தில் பிரம்மஸ்ரீ வேத சாம்ராட் ராஜா சாஸ்திரிகள் தலைமையில் வேத பாடசாலை வித்யார்த்திகள் வேத மந்திரங்கள் வழங்க நடைபெற்ற பூநூல் மாற்றும் வைபவத்தில் 600க்கும் மேற்பட்ட பிராமணர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பூநூல் மாற்றிக் கொண்டனர். காலை 5 மணி முதல் 12 மணி வரை நடைபெற்ற பூநூல் மாற்றும் வைபவத்தை தொடர்ந்து நாளை காலை 5 மணிக்கு உலக நன்மை வேண்டி சஷ்டி காயத்ரி ஜெபஹோமம் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. வியாபாரிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை அரசு உடனடியாக நிறைவேற்றிவிட்டு அதன் பின்பு பூமி பூஜை நடத்த வேண்டும் என்று வியாபாரிகளின் ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. பெரிய மார்க்கெட் வியாபாரிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை அரசு உடனடியாக நிறைவேற்றிவிட்டு அதற்கு பின்பு பூமி பூஜை நடத்த வேண்டும் என்று வியாபாரிகளின் ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. புதுச்சேரி பெரிய மார்க்கெட் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 65 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட உள்ளது. இதற்காக பெரிய மார்க்கெட்டை இடித்துவிட்டு கட்டுமான பணிகளை அரசு துவங்க உள்ளது. இதற்கு வியாபாரிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அப்பொழுது சபாநாயகர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்திய வியாபாரிகள் பெரிய மார்க்கெட்டை இடிப்பதற்கு முன்பு கடைகள் வைத்திருப்பவர்களுக்கே கடை ஒதுக்கப்படும் என்ற உத்தரவாத பட்டியலையும் புதிதாக அமையவுள்ள மார்க்கெட்டின் வரைபடத்தை வியாபாரிகளுக்கு காண்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தனர். இதனை அரசு ஏற்றுக்கொண்டது. இந்நிலையில் வருகின்ற 5ஆம் தேதி பெரிய மார்க்கெட் கட்டுமான பணிக்கு பூமி பூஜை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு வியாபாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட உறுதியை நிறைவேற்றாத நிலையில் 5ஆம் தேதி பூமி பூஜை நடைபெறும் என்பது வியாபாரிகள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் வியாபார சங்கங்களின் அவசர ஆலோசனைக் கூட்டம் சாய்பாபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெரிய மார்க்கெட் வியாபாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் அரசு வாக்குறுதி அளித்தது போன்று கடைகள் ஒதுக்குவதற்கான பட்டியலை வெளியிட வேண்டும், புதிய மார்க்கெட் அமையவுள்ள வரைபடத்தையும் காட்டிட வேண்டும், இல்லை என்றால் அடுத்த கட்ட நகர்வு குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்று கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அடுத்த வானர் ஒன்றியம் கோட்டகுப்பம் நகர தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக மக்கள் இயக்க பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் இயக்கக்கோடி ஏற்றும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த வானூர் ஒன்றியம் கோட்டக்குப்பம் நகர தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக மக்கள் இயக்க பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் இயக்க கொடியேற்றும் விழா நடைபெற்றது. சின்ன கோட்டக்குப்பம் 23வது வார்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட விஜய் மக்கள் இயக்க அகில இந்திய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பெயர் பலகையை திறந்து வைத்து இயக்க கொடியினை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கண்காணிப்பு கேமரா மற்றும் 150 மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பேனா, பென்சில், எழுது பொருட்கள், 300 பெண்களுக்கு புடவை, 200 தூய்மை பணியாளர்களுக்கு 5 கிலோ அரிசி அடங்கிய தொகுப்பு மற்றும் பொதுமக்கள் 500 நபர்களுக்கு மதிய உணவாக சிக்கன் பிரியாணி ஆகியவை விசியானந்த் வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை கோட்டக்குப்பம் நகர செயலாளரும் நகரமன்ற உறுப்பினருமான முகமது கவுஸ் செய்திருந்தார். விழாவில் விழுப்புரம் மாவட்ட தலைவர் குஷி மோகன், விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளர் பரணி பாலாஜி மற்றும் ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள், கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சட்டத்தை கேரள அரசு ஏற்க மறுத்து தீர்மானம் இயற்றியது போன்று புதுச்சேரி அரசும் தீர்மானம் இயற்ற வேண்டும் என்று எஸ்டிபியின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி எஸ்டிபி கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் தனியார் அரங்கில் நடைபெற்றது. மாநில செயலாளர் வழக்கறிஞர் பர்கத்துல்லா தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே 450 கோடி ரூபாயில் கட்டப்பட உள்ள மேம்பால பணியை உடனடியாக தொடங்கப்பட வேண்டும், தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு விலக்கு கேட்டு மசோதா இயற்றியது போன்று புதுச்சேரி அரசும் நீட் தேர்வுக்கு விலக்கு கேட்டு மசோதா இயற்ற வேண்டும், பொது சிவில் சட்டத்தை கேரள அரசு அமல்படுத்த மறுத்தது போன்று புதுச்சேரி அரசும் பொது சிவில் சட்டத்தை ஏற்க மறுத்து அரசு தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்பன போன்ற தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் பர்கத்துல்லா, டெல்டா மாவட்டமான காரைக்கால் குறிய காவிரி நதிநீர் பங்கீட்டை இந்த ஆண்டு அரசு முழுமையாக கேட்டு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் 2.5% இடஒதுக்கீட்டை 5% உயர்த்தி வழங்க வேண்டும், புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்து சர்வதேச தரத்தில் அதனை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.
அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பர்கத்துல்லா புதுச்சேரியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். எஸ்டிபிஐயின் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சுமார் 100க்கும் மேற்பட்டோர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மதகடிப்பட்டில் 30 ஆண்டுகளாக வசித்து வந்த நரிக்குறவர்கள் மனைப்பட்ட வழங்க கோரி குழந்தைகளுடன் சட்டசபையை முற்றுகையிட்டதை போலீசார் அப்புறப்படுத்த முயற்சி செய்தும் முதல்வரை சந்திக்காமல் செல்ல மாட்டோம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை திருபுவனை தொகுதி மதகடிப்பட்டில் தனியார் சோப்பு நிறுவனத்தின் பின்புறம் உள்ள திடலில் நரிக்குறவர்கள் வசித்து வருகின்றனர். சுமார் 30 ஆண்டுக்கும் மேலாக வசித்து வரும் இவர்களுக்கு மனைப்பட்ட வழங்குவதாக அரசு அறிவித்திருந்தது. தேர்தலின் போதும் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் மனைப்பட்ட வழங்கவில்லை. இதனையடுத்து நரிக்குறவர்கள் தங்கள் குழந்தைகளோடும் கைகளில் வெற்று கேன்களுடனும் சட்டசபை வளாகத்தின் முன்பு வந்தனர். இதைக் கண்ட சட்டசபை காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் நரிக்குறவர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 30 ஆண்டுகளுக்கு மேல் வசித்து வரும் தங்களுக்கு வாக்குறுதி அளித்தபடி மனைப்பட்ட வழங்கவில்லை. வெயிலிலும் மழையிலும் அடிப்படை வசதிகள் இன்றி அவதிப்பட்டு வருகிறோம். முதலமைச்சரை சந்திக்க எங்களை அனுமதிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். முதலமைச்சர் சட்டசபையில் இல்லை, அவர் வந்தவுடன் அனுமதி பெற்று உள்ளே அனுமதிப்பதாக தெரிவித்தனர். நரிக்குறவர்கள் முதலமைச்சர் வரும் வரை நிற்பதாக கூறி பாரதி பூங்கா நுழைவாயிலில் காத்திருந்தனர். போலீசார் அங்கு நிற்கக்கூடாது, பாரதி பூங்கா உள்ளே சென்று காத்திருக்கும்படி தெரிவித்தனர். 10 நிமிடம் பரபரப்பு நிலவியது. போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி பூங்காவிற்குள் அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்கள் முதலமைச்சர் வருகைக்காக நீண்ட நேரம் காத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைக்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வீட்டுமனை பட்டா வழங்க கோரி நரிக்குறவர்களின் குழந்தைகள் மனு அளித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் யோகா மையம் கட்டிடம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை பிரகாஷ்குமார் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். முத்தியால்பேட்டை தொகுதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் யோகா தியான மையம் அமைப்பதற்காக திட்டமிடப்பட்டு தியான மையம் அமைப்பதற்கான பணியின் துவக்க விழா நடைபெற்றது. ₹17.17 லட்சம் மதிப்பில் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜையை முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமலு, துணை இயக்குநர் ஆரம்ப சுகாதாரம் டாக்டர் முரளி, முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி டாக்டர் அஸ்வினி, பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் 1 செயற்பொறியாளர் வல்லவன், உதவி பொறியாளர் பாவாடை, இளநிலை பொறியாளர் ஜோதி மற்றும் ஆரம்ப சுகாதார நிலைய ஊழியர்கள், செவிலியர்கள், ஆதரவாளர்கள் ஆகிய பலர் கலந்து கொண்டார்கள். ஆதித்யாஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்வி நிறுவனத்தின் 10ஆம் ஆண்டு துவக்க விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆதித்யாஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்டின் கல்வி நிறுவனத்தின் சார்பில் 10ஆம் ஆண்டு துவக்க நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. புதுவை ஆரியாங்குப்பம் ஆதித்யாஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்வி நிறுவனத்தின் 10ஆம் ஆண்டு துவக்க நிகழ்ச்சி புதுவை போன்சஜர் ஹோட்டலில் இன்று நடைபெற்றது. கல்வி நிறுவனத்தின் முதல்வர் ஸ்ரீதர் விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்று பேசினார். திருச்சி ஜெனிஸ் அகாடமியின் முன்னாள் டெக்னிக்கல் இயக்குநர் பொன் இளங்கோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தியும் ஆதித்யா நிறுவனத்தின் பெருமை குறித்தும் விளக்கி பேசினார். திருச்சி கேஐடியின் தலைமை நிர்வாக இயக்குநர் கபிலன் மற்றும் புதுவை லீ பெட்டிட் ஃபோர் உணவகத்தின் நிறுவனர் மதுரா லோகநாதன் உள்ளிட்டோர் முக்கிய விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஹோட்டல் மேலாண்மை துறையின் சிறப்பு மற்றும் துறையில் உள்ள வாய்ப்புகள் பற்றியும் பேசினார். தொழிற்சங்க தலைவர் முருகன் உழைப்பின் பெருமையும் உணவின் தேவையும் குறிப்பிட்டு பேசினார். துணை முதல்வர் பூங்குழலி ஸ்ரீதர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். துறை தலைவர் ஜி கே எஸ் சார்ஜ் நன்றியுரை வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை நிறுவனத்தின் ஆசிரியர்கள் மாணவர்கள் செய்திருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்களும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் சமையல் எரிவாயு விலை குறைப்பு மக்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி என்றும் காலத்தால் அழியாத தலைவர்கள் பிரதமர் மோடியும் முதல்வர் ரங்கசாமியும் என என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய மாநில செயலாளர் என் எஸ் ஜெயபால் புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் என் எஸ் ஜெயபால் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். பிரதமர் மோடி தலைமையில் நேற்று அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அங்கு சமையல் கேஸ் விலையை 200 குறைக்கும் முடிவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது என்றும் மேலும் மத்திய அரசின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயன்பெறும் ஏழை பெண்கள் இதனால் ₹400 பயன்பெறுவார்கள் என்றும் ஏற்கனவே அவர்களுக்கு மத்திய அரசு கேஸ் மானியம் வழங்குகிறது. பிரதமரின் இந்த திட்டத்திற்கு நாடு முழுவதும் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதும் நாடு பொருளாதாரத்தில் அதிக வளர்ச்சி அடைந்து வருவதால் அதனால் கிடைக்கும் பயன்கள் சாதாரண மற்றும் ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பிரதமர் இந்த முடிவை எடுத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். மேலும் அவருக்கு புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் தனது சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறிய அவர்,
புதுச்சேரி மக்கள் முதல்வர் ஏற்கனவே சிலிண்டர் ஒன்றுக்கு 300 ரூபாய் மானியம் அறிவித்துள்ளார்கள். அதனால் புதுச்சேரியின் அனைத்து குடும்ப தலைவிகளும் மகிழ்ச்சியுடன் உள்ளதாகவும் தற்பொழுது மத்திய அரசின் முடிவால் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் மக்களை முன்னிறுத்தி இரு தலைவர்களும் இருக்கும் சிறந்த முடிவுகள் காலத்தில் அழியாதவை என்பதை தெரிவித்துக் கொள்வதாக அப்பொழுது அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, எப்பொழுதும் தேர்தலில் யாருக்கும் ரஜினியின் ஆதரவு கிடையாது என அவரது சகோதரர் சத்யநாராயண ராவ் தெரிவித்துள்ளார். சந்திராயன் 3 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக நிலவின் தென் துருவத்தில் இஸ்ரோ நிறுவனம் தரையிறக்கி ஆய்வு மேற்கொண்டு வருகின்றது. சந்திராயன் 3 திட்டத்தின் இயக்குநராக உள்ள விழுப்புரத்தை பூர்வீகமாக கொண்ட வீரமுத்துவேலுக்கு பல்வேறு தரப்பினர் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்ற நிலையில் விழுப்புரம் திருவிக்கா வீதியில் அவரது இல்லத்தில் வீரமுத்துவேலுவின் தந்தை பழனிவேலை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தென் துருவத்தில் சந்திராயன் 3 தரையிறங்கி சாதனை படைத்ததற்கு வீரமுத்துவேலுவின் தந்தை பழனிவேலை, நடிகர் ரஜினிகாந்தின் சகோதரர் சத்யநாராயணன் ராவ் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த நடிகர் ரஜினிகாந்தின் சகோதரர் சத்யநாராயண ராவ் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக மகனை பெற்றுள்ளதாகவும் ரஜினியின் சகோதரர் ஜெயிலர் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ளதாகவும் திரையரங்குகளில் இன்றும் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதாக தெரிவித்தார். உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்து ரஜினி ஆசீர்வாதம் பெற்றது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த ரஜினியின் சகோதரர், ரஜினிக்கும் யோகி ஆதித்யநாத் ஆகிய இருவருக்கும் பல வருடங்களாக பழக்கம் உள்ளதால் மடங்களுக்கு செல்வது, பாபாவை தரிசனம் செய்வது, இமயமலை செல்வது போன்ற வழக்கை ரஜினி வைத்துள்ளார். அதன் அடிப்படையில் தான் யோகி ஆதித்யநாத் காலில் ரஜினி விழுந்து ஆசீர்வாதம் பெற்றதாக கூறினார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் ரஜினியின் ஆதரவு யாருக்கும் இல்லை எனவும் தேர்தலில் எப்போதும் ரஜினியின் ஆதரவு இல்லை என தெரிவித்தார். மேலும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் கேஸ் சிலிண்டர் சிவப்பு நிற அட்டைதாரர்களுக்கு 500 ரூபாயும் மஞ்சள் நிற அட்டைதாரர்களுக்கு 350 ரூபாயும் குறைப்பு. இந்த மானியம் ஆண்டுக்கு 12 கேஸ் சிலிண்டருக்கு வழங்கப்படும் என தகவல். சமையல் எரிவாயுவின் விலை குறைக்கப்பட்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கும் முதல்வர் ரங்கசாமிக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். ஓணம் ரக்ஷாபந்தன் தினத்தில் மகளிருக்கு பிரதமர் பரிசாக இந்த விலை குறைப்பை அறிவித்துள்ளதால் மகிழ்ச்சி. காங்கிரஸ் கட்சித் தலைவர் உண்மைக்கு புறம்பாக செய்தி வெளியிட்டு வருகிறார். சபாநாயகர் செல்வம் கண்டனம். மோதாட்டியை பலாத்காரம் செய்த வாலிபருக்கு ஆயுள் தண்டனை. தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்க புதுவை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியதால் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.